ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் காலியாகுது அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றி உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கனால நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆலில் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி யூஸ் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க என்ன வீடியோக்குள்ள போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் டேட்டா சீக்கிரமே காலியாகுது அப்படின்னா அது காரணமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ப்ராசஸர் தான். எதுக்காண்டி அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் ஆஃப்லைன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் காலியாக போயிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அலாட் பார்த்தீங்கன்னா வந்துருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா காலியாக போச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணல அந்த அப்ளிகேஷன்லாம் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை மாற்றுங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெனிஃபிட் அதாவது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்லேருந்தே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கு இல்லையா, அந்த 3 dots கிளிக் பண்ணுங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் காலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காச்சும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இழுக்காது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மீடியா டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வென் யூசிங் மொபைல் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வென் யூசிங் மொபைல் டேட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டு ஃபோட்டோஸ் ஆடியோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுங்க. இந்த டிக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் குரூப்லாம் அதான் சேர்ந்துருக்கலாம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜோ இல்லை அப்படின்னா ஃபோட்டோவோ இல்லை அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லை அப்படின்னா வீடியோஸோ அனுப்புகிறாங்க அப்படின்னா மேனுவலாக போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா இழுத்து தள்ளிப்படும். ஸோ ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்பில் இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை குரூப்லாம் இருந்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அந்த ஒரு பேக்ரவுண்டில் வந்து வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் காலியாக போயிடும். அதுக்கான தான் அதில் ஏதாச்சும் டிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குரோம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமம் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா குரோம் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் குரோம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு குரோம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மாதிரி பாருங்கள் ஒரு நியூஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அது பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணுறீங்களா அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் நேராக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டேப்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரே ஒரு டேப் மட்டும் சிங்கிள் டேப் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்காண்டி அப்படின்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேப்ஸ் இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு செட்டிங்ஸை மாற்றினதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ இருக்கும். அந்த லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் டவுன்லோட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒய்ஃபைக்கு மாற்றிங்க இல்லை அப்படின்னா ஆஸ்க் மீ எவரி டைம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் இருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுக்காண்டி தான் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்ஒர்க்கில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டு நாட் அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நெட்ஒர்க்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ஒய்ஃபை ஒன்லி அப்படி மாதிரி கொடுத்துருங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணல மட்டும் தான் உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இல்லை மட்டும் தான் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணல மட்டும் அப்டேட் ஆகும். இல்லை அப்படின்னா அப்டேட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக டோன் டாப்டோ பிளே வீடியோஸ் அதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஒரு செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க பார்த்தீங்க நீங்கள் உங்களோட யூடியூப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிசபிள் இருந்துச்சு அப்படின்னா
ஜஸ்ட் பார்த்தா சேவ் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்லி அட்ஜஸ்ட் செட்டிங்ஸ் டு சேவ் மொபைல் டேட்டா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஓவர் ஒய்ஃபை ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த சரி எனபிள் பண்ணாமல் டிசபிள் பண்ணிடுங்க. எதுக்காண்டி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருந்தால் மட்டும் தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. உங்களோட ஒய்ஃபை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒய்ஃபை இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா ஃபேஸ்புக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வருது. ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ஃபோக்குள்ள உள்ள போயிட்டு கெட்டியில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சைட்லேருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வராது. அப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜெல்லாம் பார்க்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போலாம் தோணுதோ அப்போ தான் நீங்கள் இப்போ தான் உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா ஷோ பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இதை பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஎம் கொடுத்து வச்சிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கேம்ஸோ ஏதோ ஒன்று விளாட்றீங்க அப்படின்னா அந்த ஒரு கேம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வில்லேஜ் ஹேஸ்பின் ரைடர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னோட ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளாட முடியும். ஸோ அதுக்காண்டி பார்த்தா அந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக யூஸ் பண்ணிடலோ அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவாகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்புக்குள்ளே போனால் டேட்டா யூசேஜ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா டிசபிள் மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல மட்டும் அந்த ஒரு டேட்டாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா போகல தடுத்துருவாங்க. நீங்கள் எப்போலாம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தா சேவ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே உள்ள போனீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு எபோட் டிவிஸில் போய்ட்டு வெசலுக்குள்ள போனீங்கன்னா பில்டு நம்பர் இருக்கும். அது நாலஞ்சு டைம் கிளிக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி கீழே வாங்க. அப்படி கீழே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிஷன் பாருங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷனும் ரன் ஆகும். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ மேபி உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தெரிஞ்சுன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காண்டி அப்படின்னா எனக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் கமெண்ட் கிளிக் பண்ணுறதுனா கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி மட்டும் தான், வேறு எதுக்காண்டி இன்னும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ டு ஆல், சீ யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ. சந்திக்கலாம்.